வித் நேச்சர் சுபால இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஆரோக்கியம் சார்ந்து. அதுபோல இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, குடல் இறக்கம் ஆண்களுக்கு எந்த வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதே போல வரக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி உணவுகள் மூலயமா எக்ஸசைஸ் மூலயமா சொல்யூஷனை கொண்டு வர்றதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு 4-5 ஸ்டெப் நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன். ஸ்டார்டிங்லே இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஈஸியாக ஒரு சொல்யூஷன் எடுத்துடலாம். நான் சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸோ இச்சினஸோ இல்லை எனக்கு சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உணவுகளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே செட் ஆகுது அப்படின்னா மட்டும் எடுங்க, அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தைகள்லேருந்து வரும், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான வெயிட் தூக்கி வேலை பார்க்கறதுனால வரும். அதாவது தம் பண்ணி வேலை பார்ப்பாங்க, மூச்சு இப்படி இழுத்து பிடிச்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுற ஆட்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுத்தும். ரொம்ப வாய்வு பிரச்சனை, எது சாப்பிட்டாலும் எனக்கு புளிச்ச ஏப்பமாக வரும், நெஞ்ச கரிச்ச மாதிரி இருக்கும், வயிறு உப்பிசமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் மேலே வந்து அதாவது ஏப்பம் விடுறது, கீழே வந்து காத்து போடுறது, இந்த பிரச்சனைனாலையும் இந்த குடல் இறக்கம் வந்து இருக்கும். அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி, அளவுக்கு அதிகமான வாந்தி, அளவுக்கு அதிகமான வலி இருக்கும். இந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடை இடுக்கல் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நான் ஜென்ரலாக தான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஆண்களுக்கான குறிப்புகள் அப்படின்னும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தொடை ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலி இருக்கும். ப்ரைவேட் பார்ட்க்கு பக்கத்தில் அவங்க வந்து ஜஸ்ட் வலி தானேன்னு கேர்லெஸ்ஸாக விடுவாங்க, ஆனால் அந்த குடல் நல்ல வந்து கருத்து போயிருக்கும். அறுவை சிகிச்சை அளவு பண்ணுற அளவுக்கெல்லாம் முத்து விட்டுருவாங்க. ஸோ எதுவுமே ஸ்டார்டிங்கில் இருக்கும் பொழுது நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அதுக்கு ரிவர்ஸில் எடுக்கக்கூடிய உணவுகள் மருந்து மாத்திரைகள் கரெக்டாக வந்து நம்ம சரிப்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடல் வந்து சுத்தம் நம்ம பண்ணுறோமா, இப்போ வெளியில் ஏதாவது சம்திங் இட் வில் ஹேப்பன், ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிடுறோம். ஆனால் குடல் சுத்தம் எந்த மாதிரி உணவுகள் நம்ம உள்ளே எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உணவுகளும் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும், ப்ளஸ் நம்மளுடைய உடம்புக்கும் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக படுக்க முடியாது, சரியாக உட்கார முடியாது, நடக்க முடியாது, இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி, ஒரு உணர்வு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு அதிகமான வலி. ஸோ இது ஒரு வகை சிம்டம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் நான் முக்கிக்கிட்டே தான் டாய்லெட் மலம் கழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த குடல் இறக்கம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே சிம்டம்ஸ். இதுக்கு மேஜரான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வந்து கண்ட நேரத்துலையும் எடுக்கிறது. இப்போ ஷிஃப்ட் பேசிஸ்லலாம் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அப்போது ப்ராப்பரான உணவு வந்து எடுக்க மாட்டாங்க, ப்ராப்பரான உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை, கொழுப்பு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அளவுக்கு அதிகமான கொழுப்பு சேர்ந்தாலும் இந்த குடலிறக்கம் பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ இதை ப்ராப்பராக உணவுகளில் சரிப்படுத்தலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, பட் கணவன் மனைவி ஹாப்பினஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு உணர்வு எதுவுமே கொடுக்காது. எப்போ பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா முதல்ல நல்லா ஹாப்பியாக இருந்தேன், இப்போ என்னால் சந்தோஷத்தை கொடுக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் அந்த பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறது, அந்த சதைகளை இழுத்து பிடிக்கிறது அப்படின்னும் பொழுது என்ன ஆகுனா அந்த ஒரு இன்ட்ரெஸ்டை வந்து குறைக்கும். இது எஸ்பெஷலி ஆண்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இதை உணவுகள் மூலயமா எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த உணவு குழாய் என்ன ஆகும் அப்படின்னா நேரம் மலம் அந்த பாதையில் வந்து வெளியில் தள்ளிடும். அப்போ எடுக்கக்கூடிய உணவு காலையில் டீ காஃபிக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு நல்ல ஒரு வெள்ளை பூசணி ஜூஸை, தண்ணீர் எதுவுமே சேர்க்காதீங்க, ஆனால் குளுமை கொடுக்கும், சைனஸ் வீசிங் இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த வெண் பூசணி ஜூஸை வந்து தொடர்ந்து குடிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, லைட்டாக மைல்டாக தான் எனக்கு வலிக்க தெரியுது, ஒரு சிம்டம்ஸ் ஒரு மாற்றம் வந்து என் உடம்புல கொடுக்குது அப்படின்னும் பொழுது ஈஸியாக ரிவர்ஸில் எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக முத்தி போய் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி டெஸ்டெல்லாம் எடுத்து தான் அதுக்கு தீர்வு வந்து எடுக்க முடியும்.
ஸோ வெண்பூசணி வந்து குடிக்கலாம். அடுத்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காயை நல்ல ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸோட ஒரு மிக்சியில் பரங்கிக்காய் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, தேங்காய் பூ போட்டுக்கோங்க, நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த தண்ணீர் எடுத்து நல்லா குடிச்சிட்டே வாங்க காலை மாலை. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும். அடுத்து உணவில் நீங்கள் எடுக்கக்கூடியது வாழைப்பூ, இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு பால், பூண்டு கஞ்சி, ப்ளூபெரிஸ், இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே எடுக்கணும். மாதிரி நல்ல எவ்ரிடே எடுக்கணும். அளவுக்கு அதிகமான ஸ்பைசி உணவுகள், மது பழக்கம், இப்போ சில பேர் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிப்பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க சைட் டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுக்கிறது மட்டும் இல்லை, காராச்சேவு, மிச்சரு, மட்டன் சுக்கா, கிரில் சிக்கன், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்பைசி நிறைந்த உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த குடலுக்குள்ள புண்ணு வர்றது மட்டும் இல்லாமல் இரக்கத்துக்கான வலி, அந்த குடல் இரக்கம் ஏற்படுத்துறதுக்கான சிம்டம்ஸ், வலி, பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதனாலதான் இந்த தவறான பழக்கங்கள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இந்த மாதிரி எல்லாம் வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் ஏன்னா நுரையீரலும் கல்லீரலும் ஒழுங்கா வேலை பண்ணாதான் எல்லாமே சரியா ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாம ஆரோக்கியமான ஒரு இன்பத்தையும் கொடுக்க முடியும்ன்றது கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஆண்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ ஆரோக்கியம் நிறைந்த உணவுகள், ஆரோக்கியமான உடற்பயிற்சி, எடுக்கக்கூடிய உணவுகள் கரெக்டா எடுங்க, அளவுக்கு மீறி வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம் குள்ள எடுக்கக்கூடிய இந்த உணவுகள் கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணும் பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளே உருவாக்க முடியும். இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஹெல்த் கேர்ல நான் பகிர்ந்துக்கிறேன். மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹீச் ஹெல்தி, டேக் கேர்.